ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருந்து லெசன் 6, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக லைவாக பார்க்கலாம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நருங்கர், நாட்குறிப்பு, சீராப்புராணம், அகநானூறு, பிம்பம், பா இயற்ற பழகலாம், திருக்குறள், இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக லைவாக என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவுக்கு போயிடலாங்க. டைரியம் என்பது என்ன சொல்? டைரியம், டைரியம், டைரியம் என்பது என்ன சொல்? ஆன்சர் கரெக்ட் தான். டைரியம் என்பது பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லாகும். நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் கரெக்ட் தான். நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டைரி என அழைக்கின்றனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எது? நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எது? ஆன்சர் கரெக்ட் தான். நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடீஸ் என்ற கிரேக்க குறிப்பீடு ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எபிமெரிடீஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? எபிமெரிடஸ், மெரிடீஸ், எபிமெரிடீஸ் மெரிடஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் எபிமெரிடேஸ் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கான முடிவு என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது? முகலாயர் காலத்தில், அதாவது முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். முகலாய பேரரசில் பாபர் காலத்தில் தான் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது? முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது? ஆன்சர் கரெக்டு தான். அவுரங்கசீப் காலத்தில் தான் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்? எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்? ஆன்சர் கரெக்டு தான். துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரிடம்தான் ஆனந்தரங்கர் மொழிபெயர்ப்பாளராக விளங்கினார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்ன? ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் திருவேங்கடம் என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆனந்தரங்கர் எங்கு பிறந்தார்? ஆனந்தரங்கர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் கரெக்டு தான். ஆனந்தரங்கர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் பிறந்தார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு யாருடைய உதவியால் தலைவரானார்? ஆன்சர் அலனுவூர் அலனுவார் அப்படிங்கிற பிரெஞ்சு அதிகாரிகள் தான் ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு தலைவர் ஆனார். நெக்ஸ்ட் ஒன், ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன? ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன? ஆன்சர் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வெளிவந்தன. நெக்ஸ்ட் குவஸ்டின், உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை யார்? உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை யார்? ஆன்சர் உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெப்பிசு ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார்? சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார்? ஆன்சர் இரண்டாம் சார்லஸ் மன்னரோட நாட்குறிப்புகளை தான் சாமுவேல் பெப்பிசு வந்து எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் குவஸ்டின், எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார்? எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் ஆளுநர் டூமாஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 1758 ஆண்டில் சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் லில்லி ஆவார். நெக்ஸ்ட் ஒன், அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியது யார்? அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி யார் கூறியது? ஆன்சர் வாவேசு அவர்கள்தான் அந்த கூற்றை கூறியவராவார். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி கூறியவர் யார்?
ஆன்சர் தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் ஊவேசா ஆவார். நெக்ஸ்ட் ஒன், 24 பணம் அப்படிங்கிறது எத்தனை வராகன், அதாவது ஆனந்தரங்கர் காலத்தில் இருந்த நாணயங்கள் 24 பணம் என்பது எத்தனை வராகன் ஆகும்? ஆன்சர் கரெக்டு தான், 24 பணம் என்பது ஒரு வராகன் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் என்னவென்று அழைக்கப்பட்டது? 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் என்னவென்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு மோகரி என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் புலவரேறு அரிமதி தென்னகன் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், ஆனந்தரங்கர் எந்த ஆண்டு மறைந்தார்? ஆனந்தரங்கர் எந்த ஆண்டு மறைந்தார்? ஆன்சர் ஆனந்தரங்கர் மறைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1761 ஆண்டாகும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, சீரா புராணத்திலிருந்து சில கேள்விகள். ஹிஜ்ரத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஹிஜ்ரத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஆன்சர் ஹிஜ்ரத் என்ற சொல்லுக்கு பொருள் இடம்பெயர்தல் என்பதாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், நபிகள் நாயகம் மக்காவை விட்டு எந்த நகரத்திற்கு சென்றார்? நபிகள் நாயகம் மக்காவை விட்டு எந்த நகரத்திற்கு சென்றார்? ஆன்சர் கரெக்டு தான், நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு மதீனா நகருக்கு சென்றார். நெக்ஸ்ட் ஒன், தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தீன் என்பதன் பொருள் மார்க்கம் என்பதாகும். நெக்ஸ்ட் ஒன், வாரணம் என்பதன் பொருள் என்ன? வாரணம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தீன் என்பதன் பொருள் மார்க்கம்னு பார்த்தோம், வாரணம் என்பதன் பொருள் யானை என்பது ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வதுவை என்பதன் பொருள் என்ன?
வதுபை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், வதுபை என்பதன் பொருள் திருமணம் என்பதாகும். நெக்ஸ்ட் ஒன், இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குவது எது? எந்த நூல் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், சீரா புராணம் தான் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குவது ஆகும். நெக்ஸ்ட் ஒன், சீரா என்பதன் பொருள் என்ன? சீரா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், சீரா என்பதன் பொருள் வாழ்க்கை என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சீரா புராணத்தில் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? அதாவது சீரா புராணம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் சீரா புராணம் பார்த்தீங்கன்னா 92 படலங்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உமர் புலவர் யாருடைய மாணவர் ஆவார்? உமர் புலவர் யாருடைய மாணவர் ஆவார்? ஆன்சர் உமர் புலவர் பார்த்தீங்கன்னா கடிகை முத்து புலவர் உடைய மாணவர் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் யார்? முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் உமர் புலவர் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உமர் புலவர் எங்கு பணியாற்றினார்? அதாவது எந்த அரசவை சபையில் வந்து புலவராக அரசவையில் புலவராக பணியாற்றினார்? உமர் புலவர் எங்கு பணியாற்றினார்? ஆன்சர் உமர் புலவர் பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்து அரசவை புலவராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் ஒன், சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பணி அகமது மறைக்காயர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், அகநானூரிலிருந்து சில கேள்விகள். சமர் என்பதன் பொருள் என்ன? சமர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சமர் என்பதன் பொருள் போர் என்பதாகும். நெக்ஸ்ட் ஒன், கொன்மு கோ மூணு சுழியின் மு கொன்மு என்பதன் பொருள் என்ன? கொன்மு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கொன்மு என்பதன் பொருள் மேகம் என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகநானூரின் மற்றொரு பெயர் என்ன? அகநானூரின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அகநானூரின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை 400 என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
அகநானூறுவில் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? அகநானூறுல எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? ஆன்சர் கரெக்ட் தான். அகநானூறுல பாத்தீங்கன்னா 145 புலவர்கள் அகநானூறுவில் பாடியுள்ளனர். நெக்ஸ்ட் ஒன், அகநானூறு எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? அதாவது அகநானூறு எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அகநானூறு பார்த்தீங்கன்னா மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்தீங்கன்னா கமணி அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. கா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை கமணி. அதாவது கமலிக்கு பதுவாக கமணின்னு நாம வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஐ திங்க் 120 180 வரும். அதோட வரிசைகள் எவ்வளோங்கிறத நாம வச்சுங்க. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகநானூரில் திணையில் பாடல் வரிசை பார்த்தீங்கன்னா பாலை வந்து 1, 3, 5, 7, இதே மாதிரி குறிஞ்சி வந்து 2, 8, 12, 18. இந்த வரிசையை வந்து 2-3 டைம் கேட்டது தான். இந்த வரிசையை வந்து நாம் வச்சுங்க. பாடல் வரிசையை கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க. இது அகநானூரில் இது ஒன்று. தென் மூன்று பகுதி கமணி அப்படிங்கிறத, களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைங்கிறத நாம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதில் முதல் பொருளும் குறிப்பொருளும், அதாவது இது நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், அதிலிருந்து வேணால் ஒரு கேள்வி. ஊடலும் ஊடல் நிமித்தமும் உடைய திணை எது? குறிப்பொருள், ஊடலும் ஊடல் நிமித்தமும் உள்ள திணை எது? ஆன்சர் கரெக்டு தான். ஊடலும் ஊடல் நிமித்தமும் உள்ள திணை பார்த்தீங்கன்னா மருதம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பிம்பம், அதிலிருந்து சில கேள்விகள். பிம்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிம்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். பிம்பம் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? பிரபஞ்சன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் என்பதாகும். பிரபஞ்சன் எந்த ஊரை சார்ந்தவர்? பிரபஞ்சன் எந்த ஊரை சார்ந்தவர்? ஆன்சர் கரெக்ட் தான். பிரபஞ்சன் அவர்கள் வந்து புதுச்சேரியை சார்ந்தவர். அப்போ பிரபஞ்சன்னா அவர் முதல்வர் ஒருத்தர் இருந்தார் வைத்தியலிங்கம்ங்கிறத, புதுச்சேரிங்கிறத நாம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபஞ்சனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? பிரபஞ்சனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் பிரபஞ்சனின் வானம் வசப்படும் என்ற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. நெக்ஸ்ட் ஒன், இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அதில் நடிகர்கள் என்ற வரியை கூறியவர் யார்? இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அதில் நடிகர்கள் என்ற வரியை கூறியவர் யார்?
ஆன்சர் கரெக்ட் தான். இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் நடிகர்கள் என்ற வரியை கூறியவர் ஷேக்ஸ்பியர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், பா ஏற்ற பழகலாம். அதில் சில கேள்விகள். செய்யுளின் உறுப்புகள் யாது? உங்களுக்கு தெரிந்த ஒன் ஆர் டூ கூட ஆன்சராக பண்ணுங்க. செய்யுளின் உறுப்புகள் யாது? ஆன்சர், செய்யுளின் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என செய்யுளின் உறுப்புகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், பாக்களின் வகைகள், ஓசைகள், விதிமுறைகள் பற்றி கூறும் நூல் எது? பாக்களோட வகைகள் எத்தனை இருக்கு, ஓசைகள் எவ்வாறு இருக்கு, விதிமுறைகள் பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான், யாப்பருங்கல காரிகை தான். பாக்களின் வகைகள், ஓசைகள், விதிமுறைகள் பற்றி கூறும் நூல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அசை எவ்வாறு பிரியும்? அசை வந்து எவ்வாறு பிரியும்? ஆன்சர் கரெக்டு தான், அசை வந்து பார்த்தீங்கன்னா நேரசை, நிறையசை என்று பிரியும். நெக்ஸ்ட் ஒன், சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் என்ற எங்கே என்ற வரியை பாடியவர் யார்? சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், கண்ணதாசன் தான் அந்த வரியை கூறியவர் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பச்சை மாமலை போல் மேனி என்ற வரியை பாடியவர் யார்? பச்சை மாமலை மேனி, மலை போல் மேனி என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர், பச்சை மாமலை போல் மேனி என்ற வரியை பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்டு தான், ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும். அதில் பார்த்தீங்கன்னா இணைக்குறல் ஆசிரியப்பா, நிலை மண்டில் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில் ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பான்னு நான்கு வகைகள் இருக்கு. அதிலிருந்து ஒரு கேள்வி, அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது, அது எந்த வகை ஆசிரியப்பா ஆகும்? அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாத ஆசிரியப்பா எது? ஆன்சர் கரெக்டு தான், அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாத ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழில் தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் யார்? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் யார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றோர் சரித்திலிருந்து இந்த கேள்வி. ஆன்சர், தமிழில் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் டிகேசி ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரசிகமணி டிகேசியின் வீட்டில் கூடிய கூட்டத்திற்கு என்ன பெயர்?
அதாவது ரசிகமணி டிகேசி வீட்டில் வந்து ஒரு கூட்டம் கூடும், அந்த கூட்டத்திற்கு என்ன பெயர் பெற்றது? ஆன்சர் கரெக்டு தான், வட்டத்தொட்டி என அந்த கூட்டத்திற்கு பெயர் பெற்றது. டிகேசியின் நூல்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒரு நூலை ஆன்சராக பண்ணுங்க. டிகேசியின் நூல்கள் யாவை? ஆன்சர் டிகேசியின் நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒளி, கம்பர் யார் போன்ற நூல்களை டிகேசி இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் ஒன், உலக புத்தக நாள் எது? புக் டே. உலக புத்தக நாள் எது? ஆன்சர் கரெக்டு தான், உலக புத்தக நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 தேதி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், யாருடைய பிறந்த நாள் உலக புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் கரெக்டு தான், ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் தான் புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? நெக்ஸ்ட் குவஸ்டின், பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்டு தான், பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும், அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளிலிருந்து ஒரு கேள்வி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பக் குழல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் கரெக்டு தான், சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. லாஸ்ட் குவஸ்டின், மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம்.